இந்த மழையில் சூடாக பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லும்போதே நான் கூறுதில்ல. அதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே 1 லாக் ஃபேமிலியாக மாறப்போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்கள் ஃபேமிலியோடு இணைஞ்சிக்கங்க. அதை கூடிய சீக்கிரமாக 1 லாக் ஃபேமிலியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி பஜ்ஜி சாப்பிட போகிறோம். மழை பெய்யுது, நாங்கள் வந்து பஜ்ஜி கடை போட்டிருக்கோம். ஜாலியாக இன்றைக்கி பஜ்ஜி வடை போண்டா என்ன வேணுமோ போட்டு விளாடலாம். இன்றைக்கி செம்மையாக சாப்பிட்லாம் வாங்க. ஏன்னா இவங்க என்வி தான் செய்வாங்க எப்பவுமே. இன்றைக்கி தான் வெஜிடேரியன் செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். அது வயிறு என்ன கதியாக இருந்தாலும் பரவாயில்ல. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தார்பாய் போட்டோம், பஜ்ஜி கடை போட்டோம். இன்றைக்கி எவ்வளோ ஒன்றாலும் நம்மளே சுட்டு நம்மளே சாப்பிட்டு கொண்டு யார் வந்து வாங்க போகிறாங்க, நம்மளே சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து செம்ம ஜாலியாக இருக்க போகுது. அதான் ஜாலியாக பஜ்ஜி சுட்டு ஒரே அமக்கலம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு மழையை எதிர்பார்த்து தான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம செஃப்வரி வந்துட்டாருன்னா நல்லா ஜாலியாக அந்த சில் வெதருக்கு சூடாக பஜ்ஜி போட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. அன்னைக்கு மாதிரி அந்த மழையில் நினைஞ்ச வீடியோ மாதிரி செம மூடு ஜாலியாக இருக்குது. தேங்காய் கெட்டி சட்னி சும்மா அட்டகாசமாக இருக்கும். அம்பா 2 மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் சூடாக பஜ்ஜி சாப்பிட்லான்னு. நீ இன்னாத்திக்கு வர வந்துருச்சுல எங்கே பண்ண? எனக்கு முதல் வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் வேணும். வாழைக்காய் பஜ்ஜி தான் வேணும். ஆமாம், வாழைக்காய் பஜ்ஜி வேணும். வடை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி. ஆ சரி, போடு. சூடாக எது சாப்பிட்டான்? சூப்பராக சாப்பிட்லாம். பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த வடைலாம் சுட்டுருப்பாங்க, அவங்கள சுற்றி அப்படி உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி செட்டப் இது. முதல்ல மெதுவடையில் ஆரம்பிப்போம். நம்ம அரி வித்தகாராக இருக்காருல்ல, பிரியாணி செய்யும் போது பாயா மாறிடுறாரு, வடை சுடும் போது ஆயாவாயிடுறாரு. நாக்கு ஊறுது. சாப்பிட்றதுக்கு மனசார கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தரையும் நம்ம செஞ்சா வச்சு வச்சு சாப்பிடுவோம். காத்திருந்து காத்திருந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்ததுன்னு வச்சுங்க, வேற கடையை பார்த்து போயிட்டு இருப்பேன் நான். அதனால அந்த டைம்ல கரெக்டாக இந்த 2 சட்னி எடுத்துன்னு வந்தீங்க. அதை பார்த்தவொன்னே டென்ட் ஆகிடுச்சு, உட்காந்துட்டேன். கடையை 2 மணிக்கு போட்டதாம்பா வியாபாரம் ஆகும். ஆ 2 மணிக்கா? ஆமாம், நமக்கு லேபர் இல்லை சார், அதனால தான். நம்ம மட்டும் தான் ஆளு தான். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறீங்க இப்போ தான். ஆமாண்டா. அட ஆமாம் அங்கிள், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம். ஆமாம், எப்பவுமே நம்ம செஞ்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். இப்போ அரியால சாப்பிட முடியாது, செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆமாம், போதும் போதும். இப்போ கேமராமேன் சாப்பிடுவேன். பெரிய மாடை கேமராமேன் சாப்பிடுவேன்டா. சாப்பிட்றா சாப்பிட்றா. ஆ இல்லை, விட்டு கொடுக்குறீங்க. இவ்வளோ நாள் நான் விட்டு கொடுத்துருக்கேன், அது தெரியல உங்களுக்கு. உடையிற சவுண்டுக்கா பார்க்க. இந்த ஆம்பியன்ஸுக்கு ஐயோ எங்கேயோ இருக்கும் போது. அடுத்து எங்கேயோ இருக்கும் போது எங்கேயோ போகுது. அடுத்து என்ன போறது? போடுங்க போடுங்க. என்ன போடுறது? பஜ்ஜி பஜ்ஜி போடுங்க. கஸ்டமர் இதுதான் நமக்கு தேவை. என்ன வேணும்? பஜ்ஜி 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 பஜ்ஜியா? மிளகாவா வாழைக்காவா? மிளகா போடு. அடுத்து மிளகா பஜ்ஜி ஆவலாக இருக்கு பாருங்க, பக்கத்துலேயே வச்சுன்னுக்குறேன். சீக்கிரம் போடு. இன்னும் ஒன்றே ஒன்று போட்டுருக்கேன், போடுறேன். இந்த மெரினா பீச்சில் ஒவ்வொரு பிளேட்டாக இருக்குன்னு வந்து கொடுப்பாங்க.
அவங்க ஒரு பிளேட் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் அந்த பிளேட் காலி ஆகிடும். அடுத்து அவங்க எப்போ எடுத்துன்னு வருவாங்கன்னு காத்து நிற்கும். அது மாதிரி இருக்குது. அதுதான் இன்னும் பசி தூண்டு அந்த கேப்பு தான். அப்பாருன்னு போயிட்டு இருக்கோம் திரும்ப பிளேட் பிளேட்டா. அந்த அந்த புலந்துருக்கு அந்த இடம் என்ன அழகாக இருக்குது பார பார்க்குறதுக்கு. ஐயோ நாட்டில் வச்சு ஊறுது. இன்றைக்கி தான் அரி நீ சமைக்கிறத நான் வந்து ரியலாக என்ஜாய் பண்ணி அப்படியே நாக்கெல்லாம் ஊறி மற்றதெல்லாம் தேமையானு ஏன் பண்ணுறீங்க எதை பண்ணுங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சாப்பிடாமல் உட்காந்துக்கிறேன். நான் சாப்பிடாம உட்கா இப்போ நீ சாப்பிடாமல் உட்காந்துக்கிறேன் அவ்வளோதான். கார மிளகா பஜ்ஜிக்கு கார சட்னி ரெண்டும் காரம் சூப்பராக இருக்குது. சரி இவ்வளோ காரம் ஏறுதே ரெண்டும் காரம் வீட்டுக்குன்னு ஒரு மிளகா போடுறீங்க நீங்கள் இப்படி இருக்கு அட்டகாசமாக இருக்கு. இந்த மழையில் டென்ட் போட்டுக்கிட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்றது அந்த காரத்துக்கும் அந்த குளிருக்கும் ஐயோ என்ன அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதை விட என்ன வேணும் லைஃப்பில்? போடுப்பா போடுப்பா வாழைக்காயை போடுப்பா சீக்கிரம் போடு ஒன்றும் தாழ முடியல. நீங்க சாப்பிட முடியாது சார், நீங்க உங்க வேலை போட்டு தர்றது தான். எவ்வளவு நாள் என்ன பாக்க வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. வழக்கா பஜ்ஜி ரோட்ல போயிட்டு கட்டன் பிரிட்ஜ் திரும்பணும்ல அந்த கார்னரில் ஒரு டீ கடை இருக்குல்ல பஜ்ஜி செம்மையாக இருக்கு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க இறங்கிட்டா அவ்வளோதான். ஓடி இப்போ பார் நைஸாக எவ்வளோ சல்லு 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 சல்லுன்னு இறங்க போகுது பார். கை கால் எல்லாம் பத்திக்குதே. ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ரசித்து சாப்பிட்டா தான் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இந்த பசங்க இப்போ தான் எனக்கு இந்த பிள்ளையாருக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறானுங்க. இவ்வளோ நாள் எனக்கு அப்படி கொஞ்சம் ஒரு இது கூட வராது. எல்லாம் செஞ்சுட்டு நான் மாத்திரம் பேனும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இன்னும் சிக்கன்லாம் செஞ்சா ஹரி கடை போட்டலாமா? பாதி கடையே போட்டோம். ஒரிஜினல் கடை போட்டலாம் பெருசா போடு ஹரி ஹரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பண்ணிருக்கியா? வடை என்னடா வடை நம்ம ஊரு இதுடா. அருமையான சவுண்டு மேலே கீழே அருமையான டேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து நாதஸ்வரம் நாதஸ்வரம் வாசித்து அப்படியே மெய் மறந்து போகிறதில்ல அது மாதிரி இருக்கு. மேரி கடை போட்டுருவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சாப்பிடுவாங்க. வரட்டும் வரட்டும். அது எப்படி அவங்க போடுற சைஸே போட்டுக்கிற கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்க நீட்டா அதே சைஸ் போட்டிருக்க கொஞ்சம் கூட மாறாம எல்லாம் ஒரே அளவா இருக்கு. கொஞ்சம் சட்னி வீட்டில் அவுட் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் வராம இவன் போட்டு வரா வந்துருவா ஒண்ணு உண்மையா சொல்றா அவ்வளோ பண்ண ஆரம்பிக்கலாமா?
இதுக்கு வந்து கெட்டி சட்னி தான், செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். அட்டகாசமாக இருக்குது அந்த புதினா ஸ்மெல், ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. அரி வந்து கலக்கிட்டாரு, அதான் கடை போட்டுருக்கோமான்னு கேட்டுனுங்க. போட்டால் நீங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, கடை போடலாமா வானாவான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள். எனக்குலாம் கேட்காதீங்க, எனக்கே பத்தாது. மசால் வடை மசால் வடை தாயா. இதில் இன்னும் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங், அந்த பட்டாணி சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அட அதை எடுத்து அதை போட்டு அதில் இந்த மசால் வடையை போட்டு சாப்பிட்டா ஐயோ ஈடு இணையே இல்லை. சுண்டலுக்கு பேசாமல் வாங்கி வந்துட்டுருக்கலாம் பார்சல். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா ஹரி, கேமராமேன் பாலாஜி.